மழை தண்ணியில் பேப்பரில் மடித்து செஞ்ச டைட்டானிக் கப்பல், நின்னாலோ உக்காந்தாலோ கண்டிப்பாக சொல்கிற நிக்கல் குந்தல், பொண்ணுங்க தலையில் ஒத்த ரோசா ரட்டஜட ரிபன்னு, எதுக்கு படித்தோனே தெரியாத காஸ்தீட்டா டான்டீட்டா. இன்னைக்கு 100 செல்ஃபி எடுத்தாலும் ஈடாகாது எல்லாரும் லீவ் போடாமல் எடுத்த அந்த ஒரு குரூப் ஃபோட்டோ. உருட்டி விளையாட தாயக்கட்டை, கிரிக்கெட் விளையாட தென்னமட்டை, ஹைட்டாவோன்னு நம்பி குடித்த காம்ப்ளானு, கேசட் போட்டு கேட்ட டேப் ரெக்கார்டரு, தட்டி தட்டி ஓட வச்ச பிபிஎல் டிவி, ஒளியும் ஒளியும் பார்க்க ஓடுன அந்த 6 மணி, பல பல விஷயம் கற்றுக்க 10 ரூபாய் நெட் சென்டரு, எவ்வளோ நோன்னாலும் ஹேங் ஆகாத நோக்கியா ஃபோனு, அதில் விளையாட ஸ்னேக் கேமு, புக்குக்குள்ளே ஒழிச்சு வச்சு என்னைக்காச்சும் குட்டி போடும்னு காத்திருந்த மயில் ரெக்க, கிஸ் அடித்தா கூட குழந்த பிறக்கும்னு நம்பினது, பழத்தோட கொட்டையை விழுங்கிட்டா நம்ம வயிற்றில் செடி முளைக்கும்னு நினச்சது, ஜெட்டெக்ஸில் எஸ்பிடி, கார்ட்டூனில் டாம் ஜேரி, போகோவில் மிஸ்டர் பீன், சுட்டி டிவியில் ஜாக்கி ஜன், இது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் தலைவர் சக்திமான். அந்த காலத்தில் விளையாட பப்ஜி இல்லைனா கூட பச்சை குதிரை, கபடி, ஆவியம் மணி ஆவியம், கண்ணாம்பூச்சி, நொண்டி, கோழிக்குண்டு, ஹேண்ட் கிரிக்கெட்டு, பம்பரம், பல்லாங்குழி, ராஜாராணி திருடன் போலீஸு, அடம் பிடிச்சி வாங்கின ப்ளே ஸ்டேஷனு, குச்சிக்கம்புன்னு விளையாடி எங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கும். என்னதான் இன்றைக்கி 80 ரூபாய் 100 ரூபான்ட்டு டைரி மில்க் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த காலத்தில் 1 ரூபாய்க்கு தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், ஜவ்வு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், பெப்சி ஐஸு, ஜெல்லி மிட்டாய், இழந்த பழம், டேடி மம்மி, ஆசை சாக்லேட்டு, கமருக்கட்டை, காஃபி பைட்டு, மாங்காவை ஜெராக்ஸ் எடுத்தால் கச்சா மேங்கோ பைட்டு, நாக்கில் வச்சதும் கரைஞ்சிட கலர் கலர் அப்பம், கண்ணும் கண்ணும் நோக்கியா தேவுடா தேவுடான்னு பாடியே கேட்குறவங்க காதை அவுட் ஆக்குன பொம்மை ஃபோனு, கம் இல்லாத நேரத்தில் ஒரே ஒரு பருக்க சாதம் போதும் பேப்பர் ஒட்டை, ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸை மறந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட டிஃபன் பாக்ஸ் ஷேரிங்கை மறந்ததே இல்லை, எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் புக்கை தொட்டதே இல்லை, கிளிப்பு வச்ச பேகு, ரப்பர் வச்ச பென்சில், வாட்ச் மாதிரி கையில் போட்டுக்கிற ஸ்கேலு, உண்மையை சொல்லணும்னா வாட்டர் பாட்டில் வைக்கிற இடம் தான் எங்களோட குப்பை தொட்டியே. ஸ்கூலுக்கு பல நாள் லீவு போட்டதுக்கு காரணமே செய்யாத ஹோம்ஒர்க்கு, ஓயாமல் பாடின ரிங்கா ரிங்கா ரோசஸ்ஸு. இன்றைக்கி வேண்டியது எல்லாம் கிடைச்சாலுமே பெருசாக சந்தோஷமே இல்லை, அன்னைக்கு வேண்டிய எதுவுமே கிடைக்காத போது இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை.